Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். எனக்கும் விஸ்வா சாருக்கும் இடையில நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி உனக்கும் விஸ்வா சாருக்கும் இடையில எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஓ, அது வரைக்கும் உனக்கு தெரிஞ்சிருச்சா? நான் உன்னை பட்டிக்காடு முட்டாளன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவளுங்க சொன்ன மாதிரி நீ ரொம்ப தெளிவுதான். இங்க பாரு அனன்யா, சந்திரசேகர் சாருக்காக மட்டும்தான் நீ பண்றது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்க. இனிமேலும் இதை தொடர வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் சொன்னா நீ செய்வியா? என்னால முடிஞ்சா நான் அதை கண்டிப்பா செய்யற. நீ இந்த காலேஜை விட்டு போகணும். என்ன அப்படி பாக்குற? என்னமோ கண்டிப்பா செய்வேன்னு சொன்ன. காலேஜ விட்டு போயிடுவல்ல? அது மட்டும் என்னால முடியாது. ஏன் அனன்யா? ஒரு சிலர் மாதிரி நான் டைம் பாஸ்க்கு காலேஜ்க்கு படிக்க வரல. நான் ஒரு கனவோடு வந்திருக்கேன். என்னோட லட்சியம் பெருசு. அங்க என் மாமாவும் அம்மாவும் நான் ஜெயிச்சுட்டு தான் ஊருக்கு வருவேங்கிற நம்பிக்கையோட இருக்காங்க. அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டு என் லட்சியத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு நான் யாருக்கும் பயந்து இந்த காலேஜ விட்டு போக மாட்டேன். சரி, அப்ப என் வீட்டை விட்டு போயிடு. சொந்த வீட்லயே நான் நிம்மதி இல்லாம இருக்கேன். அதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீதான். இங்க பாரு அன்பரசி, உன் கனவு கத்திரிக்காய் எல்லாம் விட்டுட்டு போனு சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லாம இருக்கலாம். ஆனா என் வீட்டை விட்டு போனு சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குல்ல. என் வீட்டை விட்டு போய் தொலையண்டி. என்னடி, என் வீட்டை விட்டு போனு சொன்னதும் அமைதியாயிட்ட? அனன்யா, நீ இவ்ளோ நேரம் பேசினதுல சின்னதா ஒரு நியாயம் இருந்தாலும் நீ சொன்ன உடனே வீட்டை விட்டு போக நான் தயாரா இருந்திருப்பேன். நீ பேசினதுல எந்த நியாயமும் இல்ல. உன்னோட வரட்டு பிடிவாதத்தால அங்க என் மேல அன்பும் அக்கறையுமா இருக்கிற சந்திரசேகர் சாரையும் ஜானகி மேடமையும் விட்டுட்டு என்னால போக முடியாது. இந்த நேரத்துல நான் போனா அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னைய மாதிரி மத்தவங்களை பத்தி எதுவுமே யோசிக்காம சுயநலமால என்னால முடிவெடுக்க முடியாது. உனக்காகலாம் அந்த வீட்டை விட்டு என்னால போக முடியாது. இனிமேலாச்சு என் முதுகுல குத்தாம நேரடியா மோதுவேன்னு நினைக்கிறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.